ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் தனுஷ் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் படத்தில் நடிக்க வரும்போது இவரில் நடிப்பு திறமையே வரமாட்டேங்குது, அப்புறம் எதுக்கு படத்தில் நடிக்க வர்றாருன்னு பல விமர்சனங்கள் இவர் நோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இவரோட படம் வெளிவந்தால் மிகப்பெரிய ஹிட் படமாக அமையும், கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய பேரும் இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் இவரும் வெற்றிமாறனும் சேர்ந்து இயக்குற படங்கள் எல்லாமே ஒரு வெற்றி படமாக தான் வந்துக்கிட்டே இருக்கு. இதன் மூலமாக பல அவார்டுகளும் இவர் வாங்கிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்னதான் ஆரம்ப காலகட்டத்தில் படங்கள் அது மேலே எந்த ஒரு நாட்டமும் இல்லைனாலும், படங்களுக்கு இறங்கின பிறகு அதாவது பட வாய்ப்புகள் வர வர இவரும் தன்னுடைய திறமையை அதிகரிச்சுக்கிட்டே போனார் தான் சொல்லணும். வாங்க இவரை பற்றின சுவாரஸ்யமான 25 உண்மைகளை பார்க்கலாம். தனுஷ் அவர்களோட இயற்பெயர் வெங்கட் பிரபு கஸ்தூரி ராஜா. இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது தன்னுடைய அண்ணனான செல்வராகவன் அவர்கள் முதல் முதல்ல ஒரு படத்தை இயக்க எண்ணினார். அப்போது எந்த ஒரு நடிகருமே கிடைக்கலன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்காகவே தனுஷ் அவர்களை தான் நடிக்க வச்சாரு. ஆனால் இது தனுஷுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்க. ஆனால் தனுஷ் அந்த படத்தில் ஒரு நடிகராகவே நடித்தார். ஆனால் அவர் நடித்த வயசு என்னென்னா 16 மட்டும்தான். அதுக்கு பிறகு அதிகமான பல வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனால் இவர் மெயின் ரோல் அதாவது இன்ஸ்பிரேஷனை எடுத்தது வந்து நடிகர் கமல்ஹாசன். கமல்ஹாசன் நடித்த அதிகமான படங்கள் பார்த்து கண்டிப்பாக இவருக்குன்னு தனி ஒரு பாணியை உருவாக்கணும் தான் அதற்கு பிறகு இவர் மெனக்கெட்டு முயற்சி செஞ்சிருக்காரு. தன்னுடைய அண்ணன் செல்வராகவன் அந்த நேரத்தில் அதாவது முதல் படத்தில் எந்த ஒரு நடிகரும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய தம்பி தனுஷை கூப்பிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை படத்தில் நடிக்கிறதுக்கு. இவர் நடித்த வயது என்னதான் 16 இருந்தாலும், ஒருவேளை இவர் சினிமா துறைகளை வரலனா கண்டிப்பாக நான் காலேஜில் சேர்ந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் ஏதாவது படித்து ஹோட்டல் சம்மந்தமான வேலையை கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இருப்பேன்னு இன்னைக்கு இவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. தமிழ் மற்றும் இங்கிலீஷ் அதாவது தங்கிலீஷ்னு சொல்லப்படுற இந்த வார்த்தையில் எழுதப்பட்டதுதான் ஒய் திஸ் கொலவரி பாடல். இந்த பாடல் யூடியூப்ல அப்லோட் செய்யப்பட்டு இன்னைக்கு 100 கோடி வியூஸை தாண்டி போயிருக்கு. ஆனால் இது மிகவும் அதாவது மிகச்சிறந்த பாடல் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை எழுதியதற்கு தனுஷ் எடுத்த நேரம் எவ்வளவுனா வெறும் 6 நிமிடம் மட்டும்தாங்க. இவர் கடவுள் பக்தி கொண்டவர், அதாவது கடவுளை அதிகமாக நம்புறவர் கூட. அது மட்டும் இல்லாமல் என்னை கடவுளோட ஆற்றல் தான் இயக்கிக்கிட்டு இருக்குன்னு இன்றைக்கும் அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி இமயமலைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதன் காரணமாக தாங்க அவருடைய 2 மகன்களுக்கும் யாத்ரா, லிங்கா அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காரு. இன்னைக்கு தனுஷ் அவர்களோட அதிகமான படங்கள் உண்டார் ஃபிலிம்ஸ் நிறுவனம் இதன் மூலமாக தாங்க தயாரித்து வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுக்கு அதிகமான விருதுகளும் கிடைச்சிருக்கு. விசாரணை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது தனுஷ் அவர்கள் தான். தயாரிப்பாளருக்குன்னு சில விருதுகள் கொடுக்கிறப்போ விசாரணை படத்தின் தயாரிப்பாளரான தனுஷுக்கும் விருது கொடுக்கப்பட்டது. இவர் சினிமா துறையில் நடிகர், கதையாசிரியர், பாடகர், பாடலாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் என சினிமா துறையிலே பல்வேறு பங்குண்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ப்ஸ் இதழ்களில் 100 சிறந்த நடிகர்கள் பட்டியலில் கிட்டத்தட்ட 6 தடவை தனுஷ் அவரோட நேம் வந்திருக்கு. துள்ளுவதோ இல்லாமை இதெல்லாம் என்னதான் ஆரம்ப படமாக இருந்தாலும் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது காதல் கொண்டேன். இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பும் மிகப்பெரிய பாராட்டுகளும் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு கிடைச்சதுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவதை கண்டேன், திருடா திருடி இந்த படங்கள் எல்லாமே இவரை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வெற்றிமாறன் தனுஷ் இணைஞ்சாலே இன்னைக்கு ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும்னு மக்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது மாதிரி தான் வெற்றி படமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட முதல் படம் சொன்னால் அதுதாங்க ஆடுகளம். இவங்க இணைந்து பண்ண படம். இந்த ஆடுகளம் படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்காங்க. தனுஷ் அவர்களுடைய கமர்ஷியல் படங்களான வேலையில் பட்டதாரி, மாறி இந்த படங்கள் எல்லாமே இவரை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரை இந்த படம் தான் கொண்டு போயிருக்குன்னு சொல்லணும்னா அது அசுரம் தாங்க. ஆமாம், 1 மாதத்தில் 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு கொடுத்தது இந்த அசுரன் படம். பிறகுதாங்க நடிகர் தனுஷ் அவர்களும் 100 கோடி கிளப்பில் ஜாயின் பண்ணினார். இவரோட முதல் படம் வெளிவந்த பிறகு மக்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஏன் படத்தில் நடிக்க வந்தார், இவருக்கு கொஞ்சம் கூட நடிக்கவே வரலே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் இவர் வெளிவந்த படம் எல்லாமே ஹிட் படமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க. அதற்கு மக்களோட கருத்து என்னென்னா, ஏன் இவர் நல்ல அழகாக இருக்காரு, அதனால தான் பல வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நடிகர் தனுஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் அழகோ இல்லை என்னோட புற தோற்றத்தையோ நான் எப்போவுமே நம்ப மாட்டேன், நான் என்னுடைய திறமையை மட்டும்தான் நம்புவேன், என்னுடைய திறமை மூலமாக தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்கேன்னு அவர் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. முதல் 2-3 படங்கள் எல்லாமே சில துணைகளோடு தான்
நடிகர் தனுஷ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. ஆனா அதற்கு பிறகு இவருக்குன்னு ஒரு தனி பாணி, அதாவது ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு இவருக்குன்னு ஒரு பாதை உருவாக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. பிறகு திருடா திருடி வெளிவந்த பிறகு ரொம்பவும் ஃபேமஸான படமா அந்த நேரத்துல பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இவரோட ஆக்டிங் ரொம்பவும் சூப்பராகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவரோட டான்ஸ் அந்த படத்துல ரொம்ப சூப்பரா கொடுத்திருந்தாரு. பிறகு மக்கள் பார்க்கிற பார்வையே ரொம்ப வேறு விதமா இருந்துச்சு. இன்னமும் பக்கத்து விட்டு நம்ம பையன் ஆடுறது போலதான் எல்லோருமே பார்த்தாங்க, ரொம்பவும் பாராட்டினாங்க அந்த படத்தை பார்த்து. பிறகுதாங்க இவருக்குன்னு ஒரு தனி பேரு இந்த படத்தின் மூலமா கிடைச்சது. பிறகு என்ன, சில நல்ல படங்கள் நடிச்சாச்சு, மக்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. இனி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பர்சன்டேஜ் அவரை கீழே இறங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் அதற்கு பிறகு வெளிவந்த படங்கள் எல்லாமே ரொம்பவும் வித்தியாசமான படங்கள். அதாவது சுல்லான், அது ஒரு கனாக்கலம், இந்த படங்கள் எல்லாமே கொஞ்சம் தோல்வி படமாக தான் அமைஞ்சிச்சு. ஆனால் தனுஷ் அவர்கள் இதை சும்மா விடலன்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்ட தனுஷ் அவர்கள் கண்டிப்பாக என்னுடைய திறமைக்கு தீனி போடுவேன்னு சொல்லிட்டு எப்படி முதல் இருந்தாரோ அதை விட பல மடங்கு உத்வேகமாக எந்திரிச்சு, அதாவது இன்னும் நல்ல படங்களை கொடுக்கணும்னு அவர் முயற்சி செஞ்சு ஆரம்பிச்சிருக்காரு. சில படங்களில் சருக்களை பார்த்த தனுஷ் அவர்கள் கண்டிப்பாக ஒரு புது படம், அது ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி இறங்கினாருங்க. அந்த படம் தான் புதுப்பேட்டை. இவரோட மொத்த திறமையும் மொத்த ஆக்டிங்கையும் இந்த படத்துல தான் இவர் வெளிக்காமிச்சிருப்பாரு. இந்த படம் ரொம்பவும் பிரபலமான ஹிட் படமா அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வசூல் குவித்த படம் சொன்னா அது புதுப்பேட்டை தான். கிட்டத்தட்ட சில பட தோல்விகளுக்கு பிறகு என்னதான் வர்த்தக ரீதியில ஒரு செல்வாக்கும் மக்கள் செல்வாக்கும் இருந்தாலும் அது மட்டும் போதாது, இன்னமும் நம்ம நம்முடைய உயர்வை ஏத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய நடிப்பின் மீது ரொம்பவும் கவனமா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு எவ்வளவு தன்னை இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. அதன் மூலமா தான் இவருக்குன்னு தனி ரசிகர் பட்டாளமே உருவாக ஆரம்பிச்சாங்க. ஒரு துறையில ஒரு இடத்துல மட்டும் கவனம் செலுத்தினா போதாது, கண்டிப்பா நமக்கு இது முன்னேற்றமும் தராதுன்னு புரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அவர்கள் இந்த துறையிலேயே பல்வேறு இடத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. அதாவது மல்டி டாஸ்கிங் பண்ண ஆரம்பிச்சாரு. அதாவது நடிகர், பாடகர், பாடலாசிரியர், கதையாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு சொல்லிட்டு அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றிக்கிட்டே போனாரு. அது போலவே அவருக்குன்னு நல்ல பெயரும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு துறையில வெற்றி பெறணும்னா கண்டிப்பா வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு தனுஷ். அதனால தாங்க அவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே, அதாவது ப்ரொடியூசரா மாறி அதிகமான பணத்தை படத்துக்கு இன்வெஸ்ட் செய்ய ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம படத்தின் மூலமா தயாரிப்பாளராக இருந்து அதிகமான விருதுகளும் இவருக்கு கிடைச்சது. அதாவது இவர் கால் வச்ச இடங்கள் எல்லாமே ஒரு வெற்றியிடமா தான் அதுக்கடுத்து வரவே ஆரம்பிச்சிருக்கு. தனுஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீங்க நம்பி இறங்குனீங்கன்னா அது ஒரு வெற்றியா தான் மாறும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு அனுபவத்தை நானா தான் கத்துக்கிட்டேன், எல்லா அனுபவத்தையும் நானா தான் கத்துக்கிட்டேன், ரொம்ப முயற்சி பண்ணி கத்துக்கிட்டேன், அதனால இந்த அனுபவங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலா தான் கத்துக்கிட்டேன், இது மாதிரி செஞ்சா கண்டிப்பா ஒரு வெற்றியை நீங்களும் பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு நேர்காணல சொல்லியிருக்காரு. 2004 நடிகர் ரஜினிகாந்த் மகள் சௌந்தர்யா அவருக்கும் நடிகர் தனுஷ் அவர்களுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இந்த கல்யாணம் ரொம்பவும் பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. பிறகு பிறந்தவங்க தான் இரண்டு மகன்கள் யாத்ரா, லிங்கா. நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச இந்த ஒரு வழக்கு தாங்க, அதாவது 2016 ஒரு தம்பதியர்கள், இந்த வயதான தம்பதியர்கள் தனுஷுக்கு எதிராக ஒரு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இது தனுஷ் எங்களுடைய மகன், அவர் கண்டிப்பா மாசம் மாசம் எங்களுக்கு 65,000 பணம் ஒரு நிதியா கொடுக்கணும், எங்க செலவுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, ப்ரூஃப் இல்லை, அதன் காரணமா அவங்களோட வழக்கு தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. இவர் ஒரு சுத்த வெஜிடேரியன், அதாவது இறைச்சிகள் சாப்பிடவே மாட்டாராம். அதனால தாங்க பீட்டா அமைப்புல இருந்து ஹாட்டஸ்ட் வெஜிடேரியன் செலிபிரிட்டி என்ற ஒரு அவார்டும் இவருக்கு கிடைச்சிருக்கு. இவர் FC பார்சிலோனாவோட மிகச்சிறந்த ரசிகர் கூட. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஹிந்தி கொஞ்சம் கூட பேசவே வராதாம், அதாவது தமிழ் ஆங்கிலத்தை தவிர. இன்னைக்கு தனுஷ் அவர்கள் மிக திறமையான மிகச்சிறந்த நடிகரா இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இவர் படிக்கிற காலகட்டத்துல, அதாவது இவர் 12 படிக்கும் போது முதல் அட்டெம்ப்ட்லயே ஃபெயிலா இருக்காருங்க. இன்னைக்கு இவரோட ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் இவருக்கு ஃபாலோவர்ஸா இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரே ஒரு நாள்லயே டப்பிங் எல்லாம் முடிச்சிருவாராம். எந்த படமா இருந்தாலும் சரி ஒரு நாள்ல டப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிடுவாராங்க. நேஷனல் அவார்ட், பல அவார்ட் வாங்கின நடிகரா இன்னைக்கு இவர் இருந்துகிட்டு இருக்காருங்க. ஆனா இவர் நடிச்சு 4-5 பிறகு ஒரு முறை விமான பயணம் செஞ்சிருக்காரு. அப்போ விமானத்துல ஆங்கிலத்துல பேசியிருக்காங்க, ஆனா இவருக்கு ஆங்கிலத்துல பதில் சொல்ல முடியல, ரொம்பவும் வெட்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அந்த நேரத்துல ரொம்ப திக்கி திக்கி தான் பதிலும் சொல்லியிருக்காரு.
இவர் நடிச்சு வெளிவந்த படம் தான் மூணு படம். இந்த படத்துல படமா இருந்தாலும் சரி பாட்டா இருந்தாலும் சரி ரொம்பவும் ஹிட்டாவும் அமைஞ்சிருக்கு. அதனால தாங்க இந்த படத்துக்கு பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரஸ் மீட்ல ஆங்கிலம் பேச தெரியாது தனுஷ் அவர்களுக்கு அந்த நேரத்திலையும். அதனால அந்த பிரஸ் மீட்ல இவர் கலந்துக்கவே இல்லையா. அதனாலதான் இதற்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கதைகள் படிக்கிறதும் இங்கிலீஷ் புத்தகங்களை வாசிக்கிறதுமாவே இருந்திருக்காரு. ரொம்ப நாள் இது மாதிரி வாசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அது இல்லாம நாவல்ஸ் இந்த தான் அதிகமாக படிச்சிருக்காராம். பிறகு ஆங்கிலம் பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு ஆங்கிலம் பேசவே வரல. பிறகு தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆங்கிலம் பேச வந்திருக்கு. ஆனால் இவர் முயற்சியை கைவிடலான்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நல்லா ஆங்கிலம் பேசுகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. தனுஷ் அவர்கள் இது வேணும்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாராம். அது மாதிரி தாங்க இவர் அஞ்சாவது படிக்கும்போது தன்னுடைய அப்பா சொல்லியிருக்காரு, நீ இந்த அஞ்சாம் வகுப்பில் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தர்றேன்னு சொல்லியிருக்காரு. இதை மனசில் ஏற்றுக்கிற தனுஷ் அவர்களும் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த அஞ்சாம் வகுப்பில் பாஸ் பண்ணியிருக்காரு. என்னமோ ஏதோ தன்னுடைய அப்பா சைக்கிள் வாங்கி தரல. அதே மாதிரி தான் இன்னைக்கு நடிப்பு திறமையிலன்னு பார்த்தா டான்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கு கொஞ்சம் கூட டான்ஸே வராதம். அதாவது ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அது 100ல இருந்து 150 தடவை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாராம், அப்போ கூட வராதம். ஆனால் இவர் முயற்சியை கைவிடாம பண்ணிக்கிட்டே இருந்திருக்காருங்க. அதனால தான் இன்னைக்கு இவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவும் வித்தியாசமாகவும் வேற லெவலாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இவருக்கு மூணு படத்துல இல்லாம கிட்டத்தட்ட காதல் கொண்டேன் படத்திலேருந்து அந்த படத்தின் மூலம் வெற்றியிலேருந்து இவருக்கு சில இன்டர்வியூஸ் நேர்காணல் அது மட்டும் இல்லாம சில பிரஸ் மீட்லையும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஆங்கிலம் பேச முடியாதே அதன் காரணமாக ரொம்ப இன்டர்வியூ இவர் கேன்சல் பண்ணியிருக்காராம். எதுக்காகனா ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்லணும் ஆனால் நம்மளால தான் பேச வராதே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. பிறகு மூணு படத்துக்கு பிறகு தாங்க இவர் ஆங்கிலம் கற்றுக்கிறதுல ஒரு முயற்சியையும் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தனுஷ் பத்தின 25 உண்மைகள். அதாவது இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் எந்த ஒரு திறமையும் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் வந்தவர் தான் நடிகர் அவர். ஆனால் இன்னைக்கு இவருக்குன்னு பல்வேறு துறைகளில் அதாவது சினிமா துறையில் பல்வேறு இடத்துல இன்னைக்கு இவரோட பங்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் முயற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு இவரால் திறமையை வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு